அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஒன்றாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பகவான் சரியாக மதியம் ஒரு மணி ஆறு நிமிடத்திற்கு மேசராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஒவ்வொரு கிரகமுமே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகும் பொழுது சில மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்படி குரு கிரகமானது அற்புதமான ஒரு பெயர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகிறது இந்த பெயர்ச்சியும் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வியலிலும் சில முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்போது நம்ம சொல்லக்கூடிய பலன்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு வாழ்வியலில் எப்படி நம்ம சரியான வழி நடத்துதல் பெற வேண்டும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் இந்த குரு பயிற்சியானது முழுமையாக உங்கள் வாழ்க்கையை திருப்பி போற்றுமான்னா இல்லை ஒவ்வொரு கிரகப்பயிற்சிகளும் சில இம்பேக்ட்ஸை ஏற்படுத்துமே ஒழிய அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவும் நினைக்கக்கூடாது அப்போ நீங்கள் நிறைய கேள்விகள் வச்சிருப்பீங்க நிறைய சந்தேகங்கள் இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் பிறப்பியல் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நல்ல கற்றறிந்த அனுபவம் இல்லை ஒரு ஜோதிடத்தை கொடுத்து அது அதன் மூலமாக உங்களுக்கு எப்படி ஒரு சரியான பலன்கள் அதாவது பிறப்பியல் ஜாதகத்தை பயன்படுத்தி இந்த பயிற்சியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் தசாபுத்தி அந்தரங்கள் ரீதியாக நடக்கக்கூடிய நிலைகளும் இவற்றையெல்லாம் ஒன்றுபடுத்தி ஒருமைப்படுத்தி பகுப்பாய்வு செய்து தான் நீங்கள் வழிகாட்டுதலை பெறணும் இந்த குரு பயிற்சியானது சில மாற்றங்களை சில எண்ணங்களை தோற்றுவிக்கும் ஆனால் இது முடிவல்ல இது ஒரு என்ன கிளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கிறோம் ஆகையினால் ஒரு முடிவான துல்லியமான வழிகாட்டுதல் வேணும்னா எல்லாருமே உங்கள் பிறப்பியல் ஜாதகத்தை அடிப்படையாக எடுத்துகிட்டு போய் ஒரு நல்ல ஜோதிடத்தை கொடுத்து சரியான வழிகாட்டுதலை பெற வேண்டுகிறோம் அன்பார்ந்த மேசராசினியர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடக்க உள்ள குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு என்ன விதமான நன்மைகளையும் மாற்றங்களையும் தரவிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம ராசியிலிருந்து இரண்டாவது ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஜென்ம ராசியில் இருந்த வரைக்குமே உங்களுக்கு சுய முன்னேற்றத்தையும் நீங்கள் எப்படி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதில் அதிக கான்சென்ட்ரேஷனும் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை இருக்கணும் நம்ம நினச்ச மாதிரி வாழணும் நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கணுன்ற எதிர்பார்ப்பையும் இருக்கும் எவ்வளோ ரூபா செலவானாலும் பரவாயில்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டங்களை தரக்கூடியதாக கடந்த குரு உங்களுக்கு இருந்திருக்கும் நிச்சயமாக ஆன்மீகத்தில் முன்னேற்றத்தையும் உங்களை உருமாற்றி கொள்வதற்கான நீங்கள் வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கான நிலையை நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வழங்கியிருப்பார் புரியுதுங்களா அதோடு மட்டுமில்லை குழந்தைகள் சார்ந்த நிலைகளிலும் உங்களுடைய காதலிப்பவர்களுக்கு காதல் சார்ந்த நிலைகளிலும் நல்ல மாற்றங்களும் ஆரோக்கியத்திலும் நல்ல மேன்மையான நிலையும் ஏற்பட்டு வந்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இதெல்லாமே கடந்த குரு பயிற்சி அதாவது மீனத்திலிருந்து குரு மேசத்திற்கு வந்தபோது உங்களிடம் ஏற்பட்டிருந்த மாற்றங்கள் சரி இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்கள் ராசியிலிருந்து உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து ராசிக்கு மாறுவதால் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுமையை பார்க்க போகிறோம் இந்த இரண்டாம் இடம் என்பது ஒரு அற்புதமான ஒரு ப இடம் அங்கே தான் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுடைய பேச்சுக்கு ஏற்படக்கூடிய மதிப்பு மரியாதைகள் ஆகிய முக்கியமான விஷயங்கள் அங்கே தான் உங்களுக்கு பொதிந்திருக்கிறது எப்பவுமே ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கணும் பொருளாதார முன்னேற்றம் வரணும் நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய நிலையாக இருக்கிறது அந்த நிலையை எடுத்து பார்க்கும் பொழுது இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தையும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் ஒரு தெளிவும் மற்றவர்களை தன் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய நிலையும் உங்கள் பேச்சாற்றலுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை குருபகவான் ஏற்படுத்துகிறார் அதே நேரத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இப்போ திருமணம் ஆவாதவர்களுக்கு திருமணமும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைகளும் நல்ல மாற்றங்களும் ஏற்படக்கூடிய குடும்பத்தில் குதூகலமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த குரு தங்களுக்கு வழங்குகிறது அதோடு மட்டுமில்லை எப்போவுமே மனிதன் வாழ்வதற்கு பொருளாதாரம் வேணும் இல்லையா அப்போ பொருளாதார முன்னேற்றம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நிலை எவ்விதத்திலாவது பொருளாதார முன்னேற்றத்தை பெறுவது உழைக்காமல் வரக்கூடிய வருமானங்களை பெறுவது தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல முன்னேற்றங்களை பெறுவது இவற்றை எல்லாமே மிக தெளிவாக அடையக்கூடிய காலமாகவும் இந்த பயிற்சி குரு பயிற்சியினுடைய காலம் அமைந்திருக்கிறது இதில் சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க வேண்டும் அதை விட இன்னொரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களை நம்பி நீங்கள் எந்த காரியமும் செய்யாமல் நீங்களே எல்லா விஷயத்திலும் முன்னின்று ஒரு எம்ப்ளாயி மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கடுமையாக உழைக்க ஆரம்பித்தீங்கன்னா நிச்சயமாக இறைவன் அணுகிறகத்தினாலே நல்ல மாற்றங்கள் உங்களை வந்தடையும் அப்போது இந்த இரண்டாம் இடத்திற்கு ஜென்மராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் செல்வது நல்ல பொருளாதார முன்னேற்றத்தையும் குடும்பத்தில் அமைதியையும் நல்ல மாற்றங்களும் மற்றவர்களிடம் அனுசரணையாக பேசி குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான தருணங்களையும் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்டு நடக்கக்கூடிய தன்மையையும் ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது உண்மையிலேயே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறதுன்னு சொல்லலாம் சரி அடுத்தது என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே உத்தியோகம் வேணும் உத்தியோகத்தில் எப்படி நம்ம சிறப்பாக அடைய போகிறோமா நல்ல மாற்றங்கள் வரப்போகுதா உத்தியோகம் கிடைக்கப் போகுதா இல்லை உத்தியோகத்தில் பெரிய முன்னேற்றம் அடைய போகிறோமாங்கிறது பெரிய கேள்விக்குறி இந்த நிலையில் இந்த குரு பயிற்சியானது வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலையையும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் பதவி உயர்வுகளையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்விதத்திலாவது பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் பணம் வந்துட்டே இருக்கும் ஒன்று உத்தியோகம் பார்த்து அதனுடைய முன்னேற்றத்தால் ஏற்படக்கூடிய வருமானத்தால் ஏற்படக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் அல்லது எங்கேயாவது கடன் கேட்டிருப்பீங்க அதன் மூலம் வரக்கூடிய கடன் மூலமாக வரக்கூடிய முன்னேற்றங்கள் இவற்றையெல்லாம் அடையக்கூடிய ஒரு காலகட்டத்தை பெற்றிருக்கிறீர்கள் புரியுதுங்களா அப்போது இந்த குரு பயிற்சியானது உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் வேலையில் முன்னேற்றம் நல்ல மாற்றங்கள் எவ்விதத்திலும் பணம் வந்துகிட்டே இருக்கக்கூடிய நிலை எந்த இடத்துல கேட்டாலும் பணம் கிடைக்கக்கூடிய நிலை இது எல்லாத்தையுமே பெற்றிருக்கக்கூடியதாக இந்த குரு பயிற்சி தங்களுக்கு அமைந்திருக்கிறதுன்னு சொல்லலாம் உண்மையிலேயே பொருளாதாரத்திற்கு அற்புதமான மாற்றங்களை கொடுக்க போகிறது புரியுறதுங்களா அதே நேரத்தில் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற அடுத்த பிரச்சனை ஏதாவது பிரச்சனை வருமா நோய் வருமா எதிரிகள் வந்துருவாங்களா பெரிய பிரச்சனையும் சிக்கலும் இருக்கே இதிலிருந்து எப்படி நம்ம மீண்டு வருவது அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கோம் இல்லையா நிச்சயமாக இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் தேவையில்லாமல் வாயை விட்டு பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டோம் இல்லையா அதெல்லாம் மாறி நல்ல மாற்றங்கள் ஏன் எதிரிகளே கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை இவற்றையெல்லாம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அதே நேரத்தில் நீண்டகால பிரச்சனைகள் நீண்டகால குழப்பங்கள் கடந்த மாதங்களில் அதாவது ஏப்ரல் மார்ச் அப்படி பின்னோக்கி நகர்ந்தீங்கன்னா பெரிய குழப்பங்களும் பின்னடைவுகளும் பிரச்சனைகளையும் தேவையில்லாத அவமானங்களையும் தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய பிரச்சனைகள் அனுபவிச்சிட்டு இருந்திருப்பீங்க இது எல்லாத்துக்குமே நல்ல மாற்றத்தையும் நல்ல நிலையையும் கொடுத்து இது வரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனைகளையும் கொஞ்சம் கம்மி பண்ணி அதை சரி பண்ணுவதற்கான ஒரு பயிற்சியாகவும் இந்த கிரகப்பயிற்சி குரு பயிற்சி அமைந்திருக்கிறதுன்னு சொல்லலாம் அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் புரியுதுங்களா என்ன வேணும் எல்லா மனிதர்களுமே எது ஆரோக்கியம் எவ்வளவு நீங்கள் பொருளாதார முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் வசதியானவராக இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லைன்னா அதனால் பயன் இல்லை இந்த குரு பயிற்சியானது இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் உடல் உபாதைகள் தேவையற்ற குழப்பங்கள் ஏன் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலையோடு ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாமே மாற்றமடைந்து உடல் ஆரோக்கியத்தில் முன்பிருந்த நிலையை விட இப்போ கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் அடைந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலை மாறக்கூடிய ஒரு நிலையை பெற்றிருக்கிறீர்கள் இது அற்புதமான மாற்றத்தை உங்கள் வாழ்வியலில் ஏற்படுத்தும் எப்படி வாழ்கிறது எப்படி உங்களை கட்டுப்படுத்திக்கிறது எப்படி நோயை குறைப்பது எப்படி சரியாக மருந்தை சாப்பிட்றது எந்த நேரத்தில் சாப்பிட்றது இதெல்லாம் நல்லா புரிஞ்சு கரெக்டாக மருத்துவர் சொல்கிற அறிவுரைகளை கேட்டு நடப்பீங்க அப்படி நடக்கிறதுனால நல்ல ஒரு ஆரோக்கியமும் நல்ல மாற்றங்களும் உங்களை வந்தடைந்து மிக அற்புதமான மாற்றத்தை பெறக்கூடிய ஆரோக்கியத்தை பெறக்கூடிய ஒரு வாழ்வியலை இந்த பயிற்சியில் பெறப்போகிறீர்கள் புரியுதுங்களா அதே போல் எல்லாருக்குமே ஒரு ப்ரஸ்டீஜ் இஷ்யூன்னு ஒன்று இருக்கும் நான் நினைக்கிறது நான் என்னை எல்லோரும் மதிக்கணும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் நான் எப்படி நடக்கணும் நினைக்கணும் அப்படி நடந்துக்கிட்டு போகணும் அதை எல்லோரும் அங்கீகாரம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும் அப்போது இந்த பயிற்சியானது உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் பேர் புகழ் அந்தஸ்தையும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் மனசை செலுத்தி பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்பட போகிறீங்க மே மாதத்துக்கு அப்புறம் ஆகையினால எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றியும் நல்ல மாற்றங்களும் எதிர்பார்த்த கௌரவத்தையும் அடையக்கூடிய காலத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு நிறைவேற்றி தரப்போகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இருந்த போதிலும் இந்த சனி இருக்கு இல்லையா அது சில மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்துறதுனாலே இந்த சனி கிரகத்தினுடைய பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்திலும் அதே சமயத்தில் லக்கணத்திலும் இருக்கிறது லாபஸ்தானத்திலிருந்து லக்கணத்தை பார்க்கிறார் அப்போ லக்கணத்தை பார்க்கும்போது என்னாகுன்னா அப்புறமே நம்ம அந்த காரியத்தை பார்த்துக்கலாம் அப்புறமே செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு சோம்பேறித்தனமான ஒரு நிலையும் எதை எடுத்தாலுமே தள்ளி போடக்கூடிய ஒரு தன்மையும் அதிகமாக இருக்கும் சோம்பலாகவே இருக்கும் உடல் இதெல்லாம் தகர்த்தெரிஞ்சுட்டு இறை வழிபாடு பண்ணிவிட்டு இனிமே நம்ம செய்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும் சரியான காரியங்களாக இருக்கும் அப்படிங்கிற நிலையோடு எடுத்து நீங்கள் அந்த காரியத்தை நடத்துனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த பரிணாமத்தை நோக்கி நகரக்கூடிய நிலையை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் சரி அப்போது அடுத்த விஷயம் என்னென்னா நான் எதிர்பார்க்குறா நடக்குமா நினச்ச காரியங்கள்லாம் நடந்துருமா நல்ல லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும் இந்த குரு பயிற்சியானது நல்ல மாற்றங்களை கொடுத்து நல்ல நிலையை கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்திலெல்லாம் வெற்றி தரக்கூடிய வாய்ப்பை அவர் உங்களுக்கு நல்குகிறார் ஆனால் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் நம்ம எது நினச்சாலும் உடனே நடக்கணும்னு நினைக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் பொறுமையாக நிதானமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்கள் காரியத்தை செஞ்சுட்டே போங்க நிச்சயமாக நினச்சதை அடைவீர்கள நம்பிக்கையோடு அப்படியே நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்வியலானது மிக அற்புதமானதாக இருக்கும் சரி அடுத்த கேள்வி என்னென்னா நான் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படுமா ஆகாதவர்களுக்கு திருமணம் ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்கும் இந்த குரு பெயர்ச்சியானது நிச்சயமாக திருமணத்திற்கான சில மாற்றங்களை கொடுக்கிறது இந்த குருப்பெயர்ச்சியானது நிச்சயமாக நீங்கள் திருமணம் செய்வதற்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையான மனோநிலையை ஏற்படுத்துவதற்குமான சாத்தியக்கூறுகளை உங்களுக்கு நிச்சயமாக வழங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா அப்போ நிச்சயமாக திருமணமாகாதவர்களை திருமணம் நல்ல மாற்றங்கள் மனைவி வழி சொத்துக்களை அடையக்கூடிய நிலை மகிழ்ச்சியான வாழ்வியல் சரி திருமணம் நடந்துருச்சு சார் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக ஆரம்பிப்பீங்க ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்வதை நிறுத்துருவீங்க ஆகையினாலேயே உங்களுடைய திருமண வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கும் நிச்சயமாக திருமணம் உண்டு புரியுதுங்களா ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கூடிய நிலையில் குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக அமைந்திருக்கிறது அப்படின்ற விஷயத்தை சொல்லலாம் புரியறதுங்களா சரி உங்கள் தாய் தந்தைகள் சார்ந்த நிலைக்கு எப்படி இருக்க போகிறது ஏன்னா எப்போவுமே நம்ம பெற்றவங்க எப்படி இருக்காங்கன்றது முக்கியமான ஒரு நிலை நிச்சயமாக அவங்களுக்கும் நல்ல மாற்றங்களும் நல்ல நிலையும் நல்ல ஒரு ஆரோக்கியமும் நிச்சயமாக மேம்படும் இப்போது இது வரைக்குமே உங்கள் தந்தைக்கு சில ந நஷ்டங்கள் எதிர்பார்த்த நிலைகளில் ஒரு முழுமையடைய முடியாத நிலை முதலீடுகளில் பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கூட பின்னடைவுகள் நடந்திருக்கும் அது எல்லாமே சரியாகி நல்ல மாற்றங்களும் நல்ல நிலைகளும் உருவாகக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்க்கையை இந்த குரு பேச்சு உங்களுக்கு வழங்குகிறது நிதர்சனமான மனதோட நினைச்சதெல்லாம் நடக்கணுன்ற பிடிவாதம் இல்லாமல் நம்முடைய தகுதி என்னவோ நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இறைவனிடம் மனமுருகி வழிபாடு செய்யும் பொழுது அதை நிச்சயமாக அடைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரி அடுத்து குழந்தைகள் சார்ந்த நிலைகளில் எப்படி இருக்க போகிறது ஏன்னா எல்லாருக்குமே நம்ம குழந்தைகள் தான் எதிர்காலமே அவங்க மகிழ்ச்சி தான் நம்மளுக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும் அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த நேரத்தில் மருத்துவம் செய்யும் பொழுது குழந்தை பிறக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் ஆரோக்கியமாக இருக்கவங்களுக்கு குழந்தை உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் குழந்தைகள் இருக்கவங்களுக்கு குழந்தைகளுடைய முன்னேற்றமும் நல்ல மாற்றங்களும் அவங்களும் உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக பாசமாக அரவணைப்போடு நடந்து கொள்ளக்கூடிய நிலையையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த குருப்பயிற்சி ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பயிற்சி தங்களுக்கு வழங்குகிறது அப்போது இந்த குருப்பயிற்சி ஒரு பொற்காலம் ஆகையினால் இதில் டென்ஷன் ஆகாமல் ப்ரெஷர் ஆகாமல் யாரையும் குறை கூறாமல் பொறுமையாக நிதானமாக உங்கள் காரியத்தில் கண்ணாக இருந்து அதில் கவனம் செலுத்தி நீங்கள் அப்படியே செயல்பட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்ன வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும்ங்கிறது மிகப்பெரிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் இந்த நிலைக்கு அப்படி பார்க்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் திருச்செந்தூர் போய் அங்கே வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் அதுவும் வியாழக்கிழமைகளில் காலையில் ஆறு டு ஏழு திருச்செந்தூர் போய் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக வாழ்வியலில் நல்ல மாற்றங்களும் உத்தியோகத்தில் நல்ல நிலையும் நிச்சயமாக ஆரோக்கியமும் மேம்பட்டு அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு வந்து சேரும் அப்போ நான் எப்போ சார் நான் போகலாம் எத்தனை முறை போகணுன்ற கேள்வி இருக்கும் நிச்சயமாக எவ்வளோ முடியுதோ எப்பெல்லாம் உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கோ எப்பெல்லாம் உங்களுக்கு முடியுமோ அப்பெல்லாம் கிளம்பி போய் அந்த இறைவனை வழிபாடு பண்ண 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 நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெரியும் சரி அங்கே போய் எப்படி வழிபாடு பண்ணணும் போய் இங்கேருந்து போகும்போது அடுத்து எத்தனை மணிக்கு ட்ரெயின் பஸ்ஸு அப்படின்ற மாதிரி டென்ஷனோட ப்ரெஷோடோட அடுத்து என்ன பண்ண போகிறோன்ற எண்ணத்தையெல்லாம் களைஞ்சிட்டு இனிமே என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படணும் நல்லா தான் இருக்கேன் இன்னும் என்னோட நிலை முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு மனதோடு ஒரு நிலையோடு ஒருமலைப்பட்ட ஒரு நிலைப்பட்ட மனதோடு நீங்கள் இறை வழிபாடு செய்யும் பொழுது மிகவும் அற்புதமான நிலையை இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பெறுவீர்கள் புரியுதுங்களா அப்போது நிச்சயமாக இதெல்லாத்தையும் பயன்படுத்துங்க இந்த குரு பயிற்சியில் நல்ல நிலைமைக்கு வந்து வெற்றி வாகை சூட வாழ்த்துகிறோம் നന്റി വണക്കം